நம் உறவுகளை நம்முடைய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவரானது பின்பு பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா இவ்வளவு ஒரு பெரிய புத்துணர்ச்சி உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொங்கு நாடு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அண்ணாமலைக்கு இன்னொரு ராசி இருக்குது, எங்கே போனாலும் அவர் வந்து கொடியை நாட்டிடுவார். அதுதான் காரணம், ஒரு இடத்துல இருக்கிற நேர்மை, பணிவு, துணிவு அதை வந்து நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல் முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் மதன் ரவிச்சந்திரன் அவர் இணைந்தார். அவர் இணைந்ததே திராவிடர் கட்சிகளிடமிருந்து அவருக்கு பாதுகாப்புக்காக தான் அவர் இணைந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மதன் ரவிச்சந்திரன் நல்லா அவருடைய அந்த யூடியூப் சேனலில் நல்ல தெளிவான நிறைய விவாதங்கள், உரையாடல்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு எதிராக எடுத்து வச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. எதுக்குடா இதில் வந்து சேர்ந்தோம், நம்ம தனியாகவே இருந்து செயல்பட்டுருக்கலாமான்னு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி பின்புலம் அவருக்கு பக்கபலமாக இருக்கும்னு நினச்சி அவர் செயல்பட்டார். ஆனால் கடைசியில் கட்சி அவரை ஓரங்கட்டுற மாதிரி ஓரங்கட்டிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து இணைந்து வந்ததுக்கப்புறம் மதன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்குனே சொல்லலாம். அண்ணாமலைஜி அவர்கள் வந்து மதன் ரவிச்சந்திரனுக்கு வந்து இனி ஊடகப் பிரிவில் ஒரு பெரிய பதவி, ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உள்ளதாக பாஜக தொண்டர்கள் சொல்கிறாங்க. எது எப்படியோ விரைவில் மதன் களம் காணுவது உறுதி. ஏனென்றால் இப்பொழுது மதன் ரவிச்சந்திரன் எதில் இருக்காருன்னு தெரியல. ராஜ் டிவிக்கு போனார்னாங்க, அங்கே போனார்னாங்க, ஒன்று எங்கேயுமே பார்க்க முடியல. காரணம் என்னென்னா அவர் வந்து ஆளுங்கட்சியை, இன்றைய ஆளுங்கட்சியை மிகவும் ஒரு கடுமையாக அவர் பகிச்சிக்கிட்டார். அவருக்கு பயம் இருக்கும், யாராக இருந்தாலும் பயம்ங்கிறது இருக்க தான் செய்யும். ஒருத்தர் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்கடா தெரியாதனமோ, ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி பயம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும், மனித இயல்பு தானே. அந்த பயத்தை போக்கணும்னா அவர் சார்ந்திருந்த அந்த கட்சி வந்து அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம், ஒரு அதிகாரம், அதற்குண்டான ஒரு உயரிய பதவியை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை அவர்கள் கொடுக்க தவறிவிட்டார்கள். போன ஆலமரங்கள் தலைமையில் இருந்ததுனால. ஆலமரம் பார்த்திங்கன்னா அடியில் புல்லு முளைக்க விடாது. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருந்தேன், ஆலமரத்து அடியில் பார்த்திங்கன்னா புல் முளைக்க விடாது. ஏன்னா ஆலமரம் வந்து தான் மட்டும்தான் ஆளணும்னு நினைக்கும். அதுபோல் ஒரு சில தலைவர்களின் செயல்பாடுகளால் புதிதாக கட்சியில் வந்து இணைந்த துடிப்பான அந்த செயல்பாட்டாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. அதனால் அவர் வந்து மதன் வந்து ஓரங்கட்டப்பட்டார். ஆனால் இப்பொழுது மதன் முன்னிலைப்படுத்தப் போகிறார். அண்ணாமலைஜி வேறு, மதன் வேறு கிடையாதுங்கிற அளவுக்கு வரப்போகிறது. பயனாலும் பாருங்கள் உறவுகளே, அது நிச்சயம் நடக்கும். ஏனென்றால் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் பதவிங்கிறது அவருக்கு ஒரு பணி தானே ஒளி, அது பெருமை கிடையாது. சிலருக்கு பதவி வந்தால் பெருமை வந்துடுது, நம்ம தலைவன் ஆகிட்டோம், பொன்னாடை போடுறாங்க, மாலை போடுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, கல்யாண வீட்டில் கூப்பிட்டு வச்சு விருந்து போடுறாங்க, கட்டா விருந்து கூப்பிட்றாங்க, மொட்டை அடிக்க கூப்பிட்றான், காது குத்து கூப்பிட்றான், மூக்கு குத்துற கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சிலருக்கு வந்து பெருமை வந்துடுது. நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, போலீஸ் வந்த பாதுகாப்பு வந்த கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தற்பெருமை வந்து விடுகிறது. இவருக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா இவரே ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்ததுனால அவருக்கு அது ஒரு இதாகவே தெரியாது. அதனால் உறவுகளை நிச்சயம் பாருங்கள், மதன் ரவிச்சந்திரன் வந்து இவர்கள் வந்து விரைவில் கொண்டு வர போகிறார் அண்ணாமலைஜி அவர்கள். அவருக்கு நன்றியை சொல்லுவோம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எல்லோருடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாகத்தான் இருக்கிறது. நன்றி உறவுகளை. திருச்சி தமிழம் மோனோ சிவாய்.